வணக்கம் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் மகாஜன்னபதா சன் ரைஸ் ஆஃப் மகதா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த சிக்ஸ்டீன் மகாஜனபதாச பற்றி லிட்ரேச்சர் நிறைய புத்திஸ்ட் லிட்ரேச்சர் ஜெயின் லிட்ரேச்சர்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க அந்த புத்திஸ்ட் லிட்ரேச்சர் என்ன அப்படின்னா அங்குத்தாரா நிக்காயா சுத்த பித்தகா மகாவஸ்து இந்த ரெண்டு புத்திஸ்ட் லிட்ரேச்சர்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அப்புறமா பகவத்ஜி சுத்தாயுது ஜெயின் லிட்ரேச்சர் இதுலேயும் இந்த மகாஜனபதாச பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த லிட்ரேச்சர்லாம் எது புத்திஸ்ட் லிட்ரேச்சர் எது செயின் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு படிக்கணும் இம்பார்ட்டண்டானது இதில் ரெண்டு டைப் இருக்குது நான் மொனார்கியல் அதாவது ரிப்பப்ளிக்கன் டைப்பு அப்புறமா மொனார்கியல் ஸ்டேட் இப்படி ரெண்டு இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டு மொனார்க்கி எந்தெந்த ஸ்டேட் நான் மொனார்கின்னு படிக்கணும் ஃபஸ்ட்டு மொனார்கியல் ஸ்டேட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் தான் இருக்குது அதை ஞாபகம் வச்சுட்டா மீதி எல்லாமே நான் மொனார்கியல் ஸ்டேட் அப்படின்னு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் மொனார்கியல் ஸ்டேட் பார்ப்போம் அங்கா அவந்தி செடி காசி கோசலா காந்தாரா மகதா மத்ஸ்யா சுர்சேனா வத்ஸா இதெல்லாமே வந்து மொனார்கியல் ஸ்டேட்டு மீதி ரிமைனிங் இருக்குது எல்லாமே நான் மொனார்கல் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த டைம் வாழ்ந்த பீப்புள் எல்லாருமே வந்து டெரிட்டோரிக்கு தான் நல்ல விசுவாசமாக இருந்தாங்க அவங்களோட ஜன அதாவது அவங்களோட ட்ரைப் அப்படிக்கும் டெரிட்டோரிக்கு நல்ல விசுவாசம் உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனி சதன் மோஸ்ட் ஆஃப் மகாஜனப்தா சதன் மோஸ்ட்ல இருந்தது என்ன அப்படின்னா அஷ்மக்கா தான் சதன் மோஸ்ட்ல இருந்திருக்கு இது அப்புறமா வட்சா ஏழியராக குருக்லானாக இருந்திருக்கு குருக்லானா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வேதிக் பீரியட் படிக்கும்போது பார்த்தோம் அப்புறமா வஜ்ஜி இது வந்து எயிட் ரிப்பப்ளிக்கன் கிளாண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அந்த வஜ்ஜி அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடரஸியாகிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்புறமா ரிப்பப்ளிகன் ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது மொனர்க்கி எல்லாம் மாதிரி இல்லை இது வந்து ரிப்பப்ளிக்னால் ட்ரைபல் ஆலிகார்க் ட்ரைபல் ஆலிகார்கிஸ் அதாவது நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் தான் வந்து இதை ரூல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து லிச்சா விஸ்டா ஓல்டஸ்ட் ரிப்பப்ளிக் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரூலிங் கிளாஸ் எல்லாமே வந்து சேம் கிளாஸு அதாவது சேம் வர்ணாவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது ராஜா இருக்கார் அது கிங்கு உபராஜா இது வந்து வைஸ் கிங்னு சொல்லுவோம் சேனாபதி இது கமாண்டர் அப்புறமா பந்த கார்கா இது வந்து ட்ரெஷரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறமா மகாஜனபதாஸும் அதோட கேபிட்டல்ஸும் பதினாறுன்னு இருக்குது இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்குது அதில் இருந்து பார்த்து இதை ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க அப்புறமா மகாஜனபதாஸ் வந்து ஐஎன் ஏஜுக்கு அப்புறமா அதாவது வேதிக் பீரியடு ஸ்டார்ட் ஆகிக்கும் போது அயன் ஏஜ் அந்த அயன் ஏஜ் தான் அந்த அயன் ஏஜோட கண்டினியூஷன் தான் மகாஜனபதாஸும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசியிலருந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பிசி வரைக்கும் இருக்குது இவங்களோட காமன் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது ப்ராக்ரித் அண்டு சான்ஸ்கிரிட்டாக தான் இவங்களோட காமன் லாங்குவேஜாக இருக்குது ரிப்பப்ளிக்ஸாக இருக்காங்க மொனார்கிஸாகிட்ட இருக்காங்க கோல்டு சில்வர் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் ஃபேமஸ் கிங்டம் என்னென்னா மகதா கோசலா அவந்தி வத்ஸா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு டைனஸ்டியாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஹரியங்கா டைனஸ்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிசிலேருந்து ஃபோர் டுவெல் பிசி வரைக்கும் இதில் வந்து ஃபஸ்ட் ரூல் பண்ணது யார் அப்படின்னா பிம்பி சாரா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் பிசிலேருந்து ஃபோர் நைன்டி டூ பிசி வரைக்கும் இவர்தான் வந்து ஹரியங்கா டைனஸ்டியோட ஃபவுண்டர் அது ஆனது இவர் யாரோட சன் அப்படின்னா பட்டியா அப்படிங்கிற ஒருத்தரோட சன் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தாவோட கண்டெம்ப்ரரியாக இருந்தார் மகாவீரா பார்த்து அட்மையர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இதோட கேப்பிட்டல் என்னன்னு பார்க்கும்போது கிரீவ்ராஜ் அதாவது ராஜ் கிரிகான்னு சொல்லுவோம் இதுதான் இவங்களோட கேபிட்டலாக இருந்திருக்கு ஃபஸ்ட்டு பர்சன் இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் ஸ்டாண்டிங் ஆர்மி இல்லைன்னு பார்த்தோமா வேதிக் பீரியடில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்மி வந்து வைக்கிறாங்க இது வந்து சேனையா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மேட்ரிமோனியல் அலையன்ஸ்லாம் வச்சுருக்காரு ஏன்னா பொலிட்டிக்கல் பொசிஷனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கோசலா அந்த நாட்டோட அந்த கிங்கோட சிஸ்டரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்புறமா சித் இது இது வந்து இவங்களை மேரேஜ் பண்ணி காசியை டௌரியாட்டை வாங்கியிருக்கார் அப்புறமா லிச்சாவி கிங்கோட சிஸ்டர் செல்லனாவை மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்புறமா மத்ரா இவர் யார் அப்படின்னா மத்ரா கிங்கோட டாட்ரை கீமா கீமா அந்த பொண்ணையும் மேரேஜ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா அங்கா அங்கான்னு ஒரு பிளேஸை அதை கான்கியூர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவந்தியில் ஒரு கிங்குக்கு ஜாண்டிஸ் வந்துடும் அந்த ஜாண்டிஸ் வந்த டைம் என்னென்னா இவர் வந் இவரோட ராயல் ஃபிஷிஷியன் ஒருத்தர் இருக்கார் யார் அப்படின்னா ஜீவ ஜீவகா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் அவரை அனுப்பி அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறார் உஜ்ஜயனுக்கு அனுப்பியிருப்பார் உஜ்ஜயன் என்னென்னா கேபிட்டல் ஆஃப் அவந்தி தான் உஜ்ஜயன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அஜாத சத்ரு ஃபோர் நைன்டி டூ பிஸ்லேருந்து இருந்து ஃபோர் சிக்ஸ்டி பிசி வரைக்கும் இவர் டைம் தான் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் ராஜ்கிரகால நடந்துருக்கும் இவர் யார் அப்படின்னா பிம்பி சாரா ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அவருக்கும் செல்லனாவோட பயணம் பிம்பிசாரா செல்லனா இவங்களோட பையன் தான் வந்து அஜாத சத்ரு இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட அப்பாவை கொண்டுட்டு த்ரோனுக்கு வந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப அக்ரெசிவான பாலிசியெல்லாம் இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் ஏன்னா மேட்ரி மெட்டானல் அங்குள் ஒருத்தர் இருக்கார்ல பிரசஞ்சித்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அவரை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு வஜ்ஜியை டிஃபீட் பண்ணியிருப்பார் பதினாறு வருஷம் இந்த வார் நடந்திருக்கும் அது வந்து லெங்கி வார் அப்படின்னு சொல்கிறோம் இவர் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா சுனிதா அண்டு வத்சாகர் இவங்க தான் டிப்ளமேட்டிக் மினிஸ்டர்ஸாக இருந்திருப்பாங்க அப்புறமா ரத முசாலா இவர் வந்து என்ன அப்படின்னா கிங் ஆஃப் சேரியட் அப்படின்னு சொல்கிறோம் மகாஷிதா மகாஷிதா கந்தகா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அந்த பதினாறு வயசு வருஷத்துக்கு அப்புறமா எதை கான்கியர் கேர் காசி வைஷாலியெல்லாம் எல்லாம் கேர் பண்ணியிருப்பார் வைஷாலி வந்து வஜ்ஜியோட கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அடுத்து வந்தவர் யார் அப்படின்னா உதாயின் ஃபோர் சிக்ஸ்டி பிசிலேருந்து ஃபோர் ஃபார்ட்டி பிசி வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா இவ்வளோ நாள் ராஜ கிரகாரில் தானே கேபிட்டல் இருந்துச்சு அதனால பாடலிபுத்ராவுக்கு இதை மாற்றிருக்கார் இதான் பாடலிபுத்ராவோட ஃபவுண்டர் அப்படின்ட்டு சொல்லலாம் அதுக்கப்புறமா இவருக்கு அப்புறமா வந்தவங்க யார் அப்படின்னா அனுருதா முந்தா அப்படிலாம் இருக்காங்க அப்புறமா ஃபைனலான ரூலர் யார் அப்படின்னா நாகதர்ஷகா இவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா இது இதோடு முடிஞ்சுது இந்த ஹரியங்கா டைனஸ்டி முடிஞ்சது அடுத்து தான் வந்து சிசு சிசுநாகா டைனஸ்டி இந்த சிசுநாகா என்ன அப்படின்னா நாகதக் லாஸ்ட் ஒரு ரூலர் இருந்தார்ல ஹரியங்கை அவர் வந்து அன் ஹரியங்காலாக இருந்தார்ல ஹரியங்கா டைனஸ்டில் அவர் வந்து அன்வர்த்தியாக இருந்ததுனால பீப்புள் ரிவால்ட் நடக்கும் அப்புறமா இவரோட மினிஸ்டராக இருந்தவர் தான் இந்த சிசுநாகா நாகதசக்காவோட மினிஸ்டராக இருந்தவர்னா சித் அந்த சிசுநாகா இவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா அவந்தியை அனக்ஸ் பண்ணி அவந்தியை வந்து மகதா கூட ஜாயின் பண்ணிடுவார் இப்போ நிறைய டைம் நடந்த அந்த ரைவல் வந்து எண்டுக்கு வந்துடும் அந்த டைம் தான் அப்புறமா காலசோகா இதோட அதர் இவரோடய அதர் நேம் என்ன அப்படின்னா வர்ணா இவர் டைம் தான் வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து வைசாலில் நடந்திருக்கும் இவர் வந்து வைஷாலிக்கு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிடுவார் அதுக்கப்புறமா கில்டு இந்த பேலஸ் பேலஸில் வந்து கில் இவரை வந்து கொண்டு வருவாங்க யார் கொல்லுவாங்க அப்படின்னா மகாபத்ம நந்தா தான் இவரை வந்து கொல்லுவார் இவரை அப்புறமா தான் நந்தா டைனஸ்டி வந்திருக்கும் இந்த நந்தா தான் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பிஸ்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பிஸ் வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு நான் சத்ரியன் டைனஸ்டி இப்போ இவ்வளோ ட இவ்வளோ இதை பார்க்கும்போது சத்ரியா டைனஸ்டி அவங்க சத்ரியன்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சத்ரியன் வராங்க இவங்க இவங்க யார் அப்படி நந்தாஸ் வந்து சூத்ரா கிளான் அப்புறமா நந்தான்னு பார்க்கும்போது எம்பை ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இவரை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட அந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியா பார்க்கும்போது குரு வந்து நார்த்ல இருக்கு சவுதன் ரீசன்ல வந்து கோதாவரி ரிவர் வரைக்கும் அப்புறமா ஈஸ்ட்டில் மகதா வேஸ்ட்டில் வந்து வெஸ்ட்டில் வந்து நர்மதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவரை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெஸ்ட்ராயர் ஆஃப் டெஸ்ட்ராயர் ஆஃப் சத்ரி அதாவது எல்லா சத்ரியா கிங்கேயும் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இவர் வந்து சூத்ராலேருந்து வந்ததுனால இவர் வந்து டெஸ்ட்ராயர் ஆஃப் சத்ரியா அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்புறமா இவரை வந்து எக்ராத் அப்படின்ட்டு சொல்கிறோம் இதுக்கு மீனிங் அப்படின்னா உக்ரஷனா அதாவது ஓனர் ஆஃப் ஹியூஜ் ஆர்மி அப்படின்ட்டு பாலி டெக்ஸ்டிலெலாம் இவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆனது அப்புறமா கலிங்காவையும் இவரை வந்து கான்கேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அதுக்கப்புறமா வந்தது யார் அப்படின்னா தனநந்தா இவரை வந்து க்ரீக் டெக்ஸ்ட்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரம்ஸு அண்டு சந்திரம்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவர் தான் லாஸ்ட் நந்தா ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டு சன் இவர் வந்து நைன்த்து சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாண்டிங் ஆர்மி இருந்திருக்கு இன்ஃபேண்ட்ரி கேவல்ரி எலஃபண்ட்டு சேரியட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம் தான் வந்து அலெக்சாண்டரோட இன்வேஷன் நடந்துருக்கு அந்த பியாஸ் ரிவரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு பயந்து அலெக்சாண்டரோட ஆர்மி வந்து க்ராஸ் பண்ண மாட்டாங்க அப்புறமா சூத்ரா ஒரிஜின் வந்து ஃபாலோ ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து சூத்ரா இது ஒர்ஜினா அதனால ஆண்ட்ரி சத்ரியன் பாலிசியெல்லாம் கொண்டு வந்துருவார் அவங்களுக்கு எதிராக சத்ரியாவுக்கு எதிராக அதனால் இவங்க வந்து ஃபாலோ ஆயிடுவாங்க அப்புறமா இவங்களை வந்து ஓவர் தோன் பண்ணது யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா சாணக்கியோட சேர்ந்து தான் இவரை வந்து ஓவர் தோன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா ரைஸ் ஆஃப் மகத மகத ரைஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதோட லொக்கேஷன் பார்க்கும்போது அப்பர் லோவர் வேலையில் தான் இது இருக்குது இதுதான் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்தியாவுக்கு மெயின் ரூட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நல்ல ரெயின்ஃபால் இருந்ததுனால ஃபர்டைல் அல்வேல் சாயில் இருந்திருக்கு நிறைய ரிவர்ஸ் இருந்ததுனால சாயில் எல்லாமே வந்து ஃபர்டைலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராஜ்கிரகா தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக இருந்திருக்கையான அயன் நிறைய இதில் இருந்துருக்கு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எக்கானமிக் ஃபேக்டர்னு பார்க்கும்போது காப்பர் அண்ட் அயன் டெபாசிட் அந்த இடத்துல நிறைய இருந்தனால ட்ரேடு ஃபீசிபிலிட்டி ப்ராஸ்பரிட்டிக்கு அது காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சர் மைனிங் பில்டிங் சிட்டிஸ் ஆர்மி எல்லாமே வந்து அதில் ஏன்னா லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் நிறைய இருந்தனால இதுவும் ஒரு காரணம் மகத ரைஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கல்ச்சரல் ஃபேக்டர்னு பார்க்கும்போது ஆரியன்ஸ் நான் ஆரியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால அன் அன்ஆர்த்தடாக்ஸ் சொசைட்டியாட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயினிசம் புத்திசம் ஃபிலாசபி வந்து எமர்ஜ் ஆயிடுது அவங்களோட தாட் எல்லாமே லிபரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிராமின் டாமினன்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா கிங்ஸ் எல்லாமே வந்து லோ ஒரிஜினாக இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது பவர்ஃபுல் ரூலர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க ஸ்ட்ராங் ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்குது அப்புறமா ஐ அவைலபிலிட்டி இருக்கிறதுனால அட்வான்ஸான வெப்பன்ட்ரி எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஹெலபண்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்மியில் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதோட மகதா எம்பையர் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீ மௌரியன் பீரியட் நடந்த ஃபாரின் இன்வேஷன் பார்க்கலாம் நன்றி